வணக்கம். தமிழ் ஷேடோஸின் தமிழக செய்திகள். கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. தினமும் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சிகிச்சை பெறும் நபர்களுக்கு ஆக்சிஜன் தேவை என்பது அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. எனவே நாடு முழுவதும் 551 ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இன்று முழு ஊரடங்கையொட்டி சென்னை முழுவதும் 7000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 200 இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருமண மற்றும் இறப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்வோரிடம் உரிய ஆவணங்களை சரிபார்த்த பின் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதுவரை முழு ஊரடங்கை மீறி தேவையின்றி வெளியில் சுற்றிய 60 வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் இன்று முழு ஊரடங்கு என்பதால் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் நேற்று மதுபான கடைகளில் மதுபானங்கள் வாங்க மது குடிப்போர் குவிந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 258 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் மதுக்கடைகளில் மது விற்பனை நடைபெற்றுள்ளது. கொரோனா தொற்று பேரழிவை உண்டாக்கும் என்பதற்கு இந்தியாவே சான்று எனவும் இந்தியாவின் நிலை கவலை அளிப்பதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. நோக்கமே இல்லாமல் தொலைக்காட்சி முன்பு மீண்டும் மீண்டும் தோன்றினால் கொரோனா தொற்று ஒழியாது. அதேபோல மாநில முதல்வர்களுக்கு பாடம் எடுப்பதை தவிர்த்து மாநில அரசுகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் உங்கள் பொறுப்பை காட்டுங்கள் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் அண்மை நிலையைக் கண்டு நெஞ்சு பொறுக்குதில்லை. உலக சமுதாயம் ஒன்றுபட்டு இந்தியாவிற்கு தேவைப்படும் உதவியை கொடுக்க முன்வர வேண்டும் என கிரேட்டா தென்பர்க் தெரிவித்துள்ளார். கிரேட்டா தென்பர்க் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர். உலகின் பருவநிலை காக்க போராடும் 15 வயதே நிரம்பிய மாணவி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய கல்விக் கொள்கையை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்காமல் புறக்கணித்திருப்பது ஆரா சினத்தையும் தீரா வன்மத்தையும் தமிழர்கள் நெஞ்சில் ஆழ விதைத்து வருகிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற வானமாமலை பெருமாள் திருக்கோவிலில் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. இன்று முழு ஊரடங்கை மீறி கோவிலில் தேரோட்ட திருவிழா நடைபெற்றுள்ளது. தற்போதைய கொரோனா சூழலை கருத்தில் கொண்டால் தமிழ்நாட்டிற்கு 450 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தேவைப்படும். ஆனால் தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 400 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் மட்டுமே உற்பத்தி செய்யும் திறன் இருக்கின்றது. தமிழகத்தில் இருந்து ஆக்சிஜனை வேறு மாநிலங்களுக்கு கொண்டு சென்றால் கடும் பற்றாக்குறை ஏற்படும். இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் ஆலையில் இருந்து 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதை ரத்து செய்ய வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்றும் இணைந்திருங்கள் தமிழ் ஷேடோஸ் வலையொலியுடன். நன்றி. வணக்கம்.